வருது இருந்தால் கலெக்டாக இருக்க போகிறது எல்லாமே நமக்கு முன்னால் உள்ள அமைப்புக்கும் உங்களுக்கு வளர்ந்த போடமாட என்ன நிற்காப்பில் அது மாதிரி நம்ம அண்ணன் வழிகாட்டிலே நம்ம போவோம். உங்களுக்கு என்ன உண்டு நீங்கள் ஃபோனில் பேசலாம். அப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பாளரும் போகிறதுங்களா அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இப்போ கடைப்பிலையோ இப்போ கடைகளிலேயோ அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒவ்வொரு பொறுப்பாளருக்கு கீழே நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் தந்தாலும் ஆளுகளை நீங்களே பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ அண்ணன் பேசப்படுறாங்க. அனைவரும் எழுச்சியோடும் ஒற்றுமையுடனும் இன்றைக்கு இந்த உபயோகத்துடன் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து ஊர் தலைவர்களுக்கும் சமுதாய பெரியவர்களுக்கும் இளைஞர் சிங்கங்களுக்கும் ஏற்றல்மிகு ஆற்றல் மிகு ஓர் தளபதிகளாக மலர் வந்து கொண்டிருக்கும் இளைஞர் படையில் கையில்தான் இன் நம்முடைய வருங்கால சமுதாயம் இருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இளைஞர்கள் நான் மட்டும்தான் இது இந்தியாவை வழிநடத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் இந்தியாவை வழிநடத்துவது இளைஞர்களாக இருந்தாலும் நம் சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. ஆகையால் இந்த பின்தங்கிய சமுதாயத்தை நீங்கள் தான் நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ அமைப்புகள், பல அமைப்புகள், பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் மக்கள் சேவைக்காகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் நமக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விளம்பரம் எழுதுவதும் இருக்கிறார்களே தவிர நம்முடைய மக்களை ஒன்று சேர்க்கணும், மக்களுடைய சமூக நல திட்டங்களை கொண்டு வரணும், பாதுகாப்புகளை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எந்த தலைவரும் எந்த அமைப்பும் இல்லை. இன்றைய தினம் எடுத்துக்கொண்டால் நாம் எம்பிசி பட்டியலில் 23 ஜாதிகள் ஒற்றுமையாளர்கள் ஒன்று பண்ணி இருக்கும் காலத்தில் நம்முடைய ஒன்றாம் சமுதாயத்து மாணவர் 1170 மார்க் எடுத்தார். ஒரு பையன் கோயில்பட்டு ஒரு பையன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கவுன்சில் இடம் கிடைச்சது. ஆனால் மண்ணாங்கிற ஒரே காரணத்தால் அவனால் பேசிக்கிட்ட முடியல. அவள் அப்பா அம்மா புரிய வேலை பார்த்து இங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் என்கிட்ட வந்து, அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு எப்படியும் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு நான் கவுன்சில் போகிறது கண்டிப்பாக கிடைச்சிடும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு